வெல்கம் டு சாய் லல்லிஸ் வேர்ல்டு. அல்ல குறையாத செல்வம் தரும் அக்ஷய பாத்திரம்னு தான் நம்ம சொல்கிறோம். தமிழ் புராணங்களில் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அக்ஷய பாத்திரம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்க வேண்டியது கட்டாயமான ஒன்று. எப்போல்லாம் நம்மளால் முடியுமோ அப்போல்லாம், முடிஞ்சவரில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது நம்ம வீட்டில் பூஜை அறையில் வீட்டு வாசல் கதவு உள்ள என்ற இடத்துல இந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து அக்ஷய பாத்திரம் வைக்கிறதுனால நம்ம செல்வ வளங்கள் அதிகமாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்ஷய பாத்திரத்தோட அர்த்தமே என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறது தான் நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கமாக இருக்குது. அந்த விதத்தில் நம்ம செல்வ வளம் இன்றைக்கி நம்ம வீட்டில் நிறைஞ்சிருந்தால் தான் நாமளும் நல்லா இருக்க முடியும், வர்றவங்களுக்கும் நம்ம அன்னமிட்டு அவங்க வயிறு வாழ்த்து நம்ம போவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அதுக்காகவே நம்ம வீட்டில் இன்றைக்கும் நிரந்தரமான செல்வம் இருக்கும்னு சொல்லுவோம். சுத்தமான மண்பானை தான் நான் இப்போ எடுத்துருக்கிறேன். இந்த மண்பானையை அகல் விளக்கு ஏற்றுறதுக்காக பயன்படுத்துவாங்க. நான் அக்ஷய பாத்திரத்துக்காக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை கழுவி நல்லா சுத்தபத்தமாக எடுத்து வச்சுப்போம். இது வந்து தங்கத்திற்கு சமமான ஒன்றுங்க மண்பானைங்கிறது. மண்பானை வந்து அவ்வளோ விசேஷ பலன்களை தரக்கூடியது, அதிக ரெட்டிப்பு பலன்களை தரக்கூடியது தான் மண்பானைங்குவாங்க. இப்போ தான் நம்ம நாகரிகங்களால் நம்ம பித்தளையிலலாம் உபயோகப்படுத்துகிறோம். மண்பானைங்கிறது இன்னும் மகிமை சேர்க்கும். இதில் நம்ம சுத்தமான தண்ணியை நம்ம நிரப்பிக்கலாம் அக்ஷய பாத்திரத்துக்கு. இதில் நம்ம என்னென்ன மூலிகை பொருட்கள் சேர்க்குறோங்கிறத பார்க்க போகிறோம். பூக்களை கொண்டு நம்ம அலங்கரிப்போம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் என்னென்ன மூலிகைகள்லாம் நம்ம சேர்க்குறோன்னு பார்க்கும்போது, தண்ணியில் மஞ்சள் தூள் கலந்துப்போம். அப்புறம் வாசனை திரவியங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். வாசனை திரவியம் அர்த்தர் இது கிடச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. அத்தர் பொடி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெற்றிவேர் இது மிகவும் மகிமை சேர்க்கக்கூடியது. வெற்றிவேர் வெற்றி எப்பயுமே நம் வசம் அப்படிங்கிற மாதிரியான வேர் தான் இந்த வெற்றிவேர். நாம் பேசுகிறது அப்படியே கிரகிக்கக்கூடிய சக்தி கொண்டது வெற்றிவேர். இதில் நீரில் கலக்கும்போது, அது மஞ்சள் நீரில் கலக்கும்போது இதனுடைய பலனை தனி. இது பார்த்திங்கன்னா தர்பை புல். தர்பை புல்லுக்கு வந்து விஷத்தையே முறிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. தர்பை புல்ல ரெண்டு தர்பை புல் எடுத்துக்கோங்க. ஒன்று உபயோகப்படுத்தக்கூடாது. எப்பயுமே நல்ல விசேஷங்களுக்கு பயன்படுத்தும் போது ரெண்டு தர்பை புல் பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த தண்ணி நம்ம மூலிகை தண்ணீராக மாற்றிருக்கிறோம். மேலும் நீங்கள் கிடச்சினா துளசி இலை சேர்க்கலாம், திருநீற்று பச்சிலை சேர்க்கலாம். இது மூலிகைன்னு எடுத்துக்கிட்டால் இதெல்லாம் வந்து மூலிகை விதத்தில் வரும். அப்புறம் பூ சேர்த்துக்கலாம். எனக்கு கிடைச்ச பூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, இது வந்து தங்கத்திற்கு சமமான பூ, செம்பருத்தி பூ. தங்கம் இதில் நம்ம ஒரு சில ப்ராசஸ்க்கு அப்புறம் இதை இழைச்சி நம்ம பார்த்தோம்னா அது தங்கமாகவே பயன்படுது, தங்கமாகவே நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட பூ தான் இந்த செம்பருத்தி பூ. எனக்கு வீட்டிலருந்தே கிடைச்ச செம்பருத்தி பூ தான் பயன்படுத்திக்கிறேன். எந்த பூக்கள், வண்ண வண்ண பூக்கள், ஒரே பூக்கள்னு இல்லாமல் எல்லா விதமான பூக்களையும் நம்ம பயன்படுத்தலாங்க. கலந்த பூக்களாகவே பயன்படுத்தலாம். பூக்களுக்குன்னு ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குது. தீய அலைகளையெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு ஒரு நல்ல அதிர்வலையங்களை ஈர்க்கக்கூடியதான் அக்ஷய பாத்திரம். இந்த மாதிரி அக்ஷய பாத்திரத்தில் மூலிகை தண்ணீரை முதல்ல ரெடி பண்ணோம், அப்புறம் பூக்களை கொண்டு அலங்கரிச்சிட்டோம், தயாராகியாச்சு. இதுதான் அக்ஷய பாத்திரங்க. நான் வந்து திருநீற்று பச்சிலை யூஸ் பண்ணுறேன். தேவைப்பட்டால் நம்ம வந்து துளசி கூட பயன்படுத்தலாம். எனக்கு திருநீற்று பச்சிலை கிடைச்சதுனால திருநீற்று பச்சிலை நான் உபயோகப்படுத்துகிறேன். இப்போ அக்ஷய பாத்திரம் தயாராகிடுச்சு. இப்படி நீங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அக்ஷய பாத்திரம் செஞ்சு பலன் அடையணும். எப்பயும் நம்ம செய்கிற வழக்கங்கள்லாம் இன்னும் சில புதிய விஷயங்களை நம்ம சேர்த்துக்கிறதுங்கிறது நல்ல விஷயந்தான். இன்னும் மூலிகை தண்ணீரோட புஷ்பங்கள் சேரும்போது அதனுடைய மகத்துவம் வந்து தனி தான். நம்ம இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வெல்கமிங் ஒன்றா நம்ம நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணுறோம். கேண்டில் ஏற்றி வைக்கிறோம், விளக்கு ஏற்றி அலங்கரிக்கிறோம், என்ட்ரன்ஸ் ரூம் ஹாலெல்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரன்ஸில் வந்து ஹால்லெலாம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு வீட்டுக்கு முன்னாடியே கண் திருஷ்டிகளெல்லாம் கிரகிச்சுக்கும். இந்த மாதிரி நம்ம மூலிகை நீரோட பூக்கள் கலந்துருக்கும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி வெற்றி வேர் தெரியுது பார்த்தீங்களா, வேரோடு சேர்ந்து இருக்கும்போது எல்லாமே தனி மகத்துவம் கொண்டதாக தான் இருக்கும். அக்ஷய பாத்திரத்தை இந்த தடவை நீங்கள் தயார் பண்ணும்போது இந்த மாதிரி இருங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.